ஹாய் வியூவர்ஸ், திசைகள் நான்கு சேனல் மூலம் மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கும் டிகிரி பண்ணிகிட்ருக்க மாணவர்களுக்கும் என்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ரெகுலர் வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு டாக்டர் ஜெய ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டி சார்பாக வந்து நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கோர்சஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும், லாஸ்ட் இயர் வந்து மினிமம் கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு பார்க்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 4 இயர்ஸ்க்கான கோர்ஸு. இது வந்து 3 காலேஜஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க, 3 காலேஜில் நடத்துகிறாங்க. ஃபிஷரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தூத்துக்குடி, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பொன்னேரி, டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாகப்பட்டினம். இதில் எல்லா காலேஜும் பார்த்திங்கன்னா 60 சீட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸப்ட் வந்து டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரி காலேஜ் நாகப்பட்டினத்தில் வந்து 30 சீட்ஸ் நடத்துகிறாங்க. ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய 150 சீட்ஸில் வந்து 15% ஆஃப் சீட்ஸ், அதாவது நம்ம தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய காலேஜில் இருக்க 15% சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்க்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 15% சீட்ஸ் வந்து அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ்க்காக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா, போத் அகடமிக் அண்டு ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. அகடமிக் பொறுத்த வரைக்கும் உங்களோட கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று பயாலஜி மார்க் எடுத்து 100 கன்வெர்ட் பண்ணுறாங்க, இல்லைனா பாட்னி அண்ட் ஜுவாலஜி மார்க் கம்பைன் பண்ணி 100 கன்வெர்ட் பண்ணுறாங்க. அது கூட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க்கை 100 கம்பைன் பண்ணி டோட்டலாக 200 மார்க்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒகேஷனல் ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் பயாலஜி மார்க்கை 100 கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒகேஷனல் சப்ஜெக்ட்ஸில் வந்து ஃபிஷரிஸ் ஆர் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிற 2 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள். அந்த சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் வந்து 100 கன்வெர்ட் பண்ணி டோட்டல் 200க்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸில் வந்து எவ்வளோ மினிமம் எலிஜிபிலிட்டி ஒவ்வொரு காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா காமனாக ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓசியை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் வந்து 60% வந்து மார்க்ஸ் எடுத்துருக்கணும். பிசி பிசிஎம்க்கும் 60% மார்க்ஸ் வந்து மினிமம் சொல்லியிருக்காங்க. எம்பிசி டிஎன்சி பொறுத்த வரைக்கும் 55% மார்க்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் பாஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீட்ஸ் வந்து எப்படி அவைலபிலிட்டி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டோட்டலாக 150 சீட்ஸு, அதில் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்க்கு வந்து பார்த்திங்கன்னா 9 சீட்ஸ் வந்து கோட்டாவில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 141 சீட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ்க்கு வந்து 7 சீட்ஸும், எவிடன்ஸ் போஸ்ட் பர்சன்ஸ்க்கு 3 சீட்ஸும், சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு 1 சீட்டும், சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் 1 சீட்டும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது போக ஒகேஷனல் ஸ்ட்ரீம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 7 சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டோட்டல் 150 சீட்ஸ்குள்ளார வரக்கூடிய ஸ்ப்ளிட்டிங். அது கூட அடிஷ்னலாக வந்து 7 சீட்ஸ் வந்து ஃபிஷர்மேன் வாட்ச், அதாவது மீனவர்களோட குழந்தைகளுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் இருக்கக்கூடிய மினிமம் ரேங்கிங் லிஸ்ட்டில் பார்க்குறப்ப வந்து ஓசி கேட்டகரியில் எதுவும் கால் ஃபார் பண்ணலை. பிசி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் கட் ஆஃப் வந்து 188.75, அவங்களோட ஓவரால் ரேங்க் வந்து 523, எண்டிங் கட் ஆஃப் வந்து 187.75, எண்டிங் ரேங்க் வந்து 620. கம்யூனிட்டி ரேங்க் பொறுத்த வரைக்கும் 277 ஸ்டார்ட் ஆகி 335 வரைக்கும் எண்ட் இருக்கு. எம்பிசி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் கட் ஆஃப் 191.25 ஆரம்பித்து எண்டிங் கட் ஆஃப் 188.5 வரைக்கும் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ரேங்க் வந்து 335, அதாவது ஓவரால் ஸ்டார்டிங் ரேங்க் வந்து 335 வந்து எண்டிங் வந்து 557 வரைக்கும் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. கம்யூனியல் ரேங்க் பொறுத்த வரைக்கும் 100 ஸ்டார்ட் ஆகி 185 வரைக்கும் கால் ஃபார் ஆயிருக்கு. எஸ்சிஇ பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 185க்கு ஸ்டார்ட் ஆகி 182 வரைக்கும் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அதேமாரி அவங்களோட ஓவரால் ரேங்க் வந்து 842லேருந்து 1091 வரைக்கும் கால் பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டி ரேங்க் பொறுத்த வரைக்கும் 89லேருந்து 140 வரைக்கும் கால் பண்ணியிருக்காங்க. எஸ்சிஏக்கு வந்து 181 கட் ஆஃப்லேருந்து 176.5 கட் ஆஃப் வரைக்கும் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ரேங்க் வந்து 1171லேருந்து 1583 வரைக்கும் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கம்யூனல் ரேங்க் பொறுத்த வரைக்கும் 25லேருந்து 33 வரைக்கும் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 141 சீட்ஸ் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதேமாரி இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கவுன்சிலிங்கோட லாஸ்ட் அப்ளிகேஷன் போடுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 26/2018,
ரேங்க் லிஸ்ட் வந்து 36/2018 ரிலீஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் டேட் வந்து செகண்ட் வீக் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு 600, எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு பொறுத்த வரைக்கும் 300 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் இங்கே டேரக்ட் அக்சஸ் பண்ணி பார்க்குறதுக்கு youtube.com/c/Dhisai4 அப்படிங்கிற லிங்க் டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் டேரக்ட் அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.